ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்ட ஒரு டாபிக் கார்டியோ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்களோட ஃபேட் லாஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, நீங்கள் ஒரு கலோரிக் டெபிசிட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுவீங்க. அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் கலோரிக் டெபிசிட்டில் இருக்கிறதுக்கு மெத்தட் இருக்குன்னு. அதில் ஒரு மெத்தட் என்னென்னா, உங்களோட சாப்பாடுலேருந்து கேலரிஸை கம்மி பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த செகண்ட் மெத்தடுக்கு கார்டியோ ஒரு டூலாக ஹெல்ப் பண்ணும். நாங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் நீங்கள் வந்து சாப்பாடுலேருந்து கேலரிஸ் கம்மி பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன்னு. அது ஏன்னு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ கார்டியோனா என்னென்னு பார்ப்போம். கார்டியோனா எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, அது உங்களோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இது எவ்வளோ உங்கள் ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வச்சு அதோட இன்டென்சிட்டியை நம்மளால் சொல்ல முடியும். கார்டியோவை இன்டென்சிட்டி வழி த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் என்னென்னா லோ இன்டென்சிட்டி, செகண்ட் டைப் என்னென்னா ஹை இன்டென்சிட்டி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் தேர்ட் டைப், அது வந்து மாடரேட் இன்டென்சிட்டி. இப்போது உங்களுக்கு கார்டியோவில் என்ன எத்தனை இன்டென்சிட்டி இருக்குதுன்னு தெரியும். பட் நீங்கள் எந்த கார்டியோ நீங்கள் எந்த இன்டென்சிட்டியில் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் பாருங்கள். இதில் நாங்கள் வந்து ஆர்பி, அதாவது ரேட் ஆஃப் பர்சீவ்ட் எக்ஸர்ஷன், இது ட்ரைனிங் ஒரு ஆர்பியை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அது இதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ இன்டென்சிட்டியில் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு செட் ஆஃப் கார்டியோ செஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரீத்திங் ரேட்டை வச்சு உங்களால் எவ்வளோ பேச முடியுதுன்னு வச்சு உங்களால் ஒரு எஸ்டிமேஷன் சொல்ல முடியும் நீங்கள் இவ்வளோ இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணியிருக்கீங்க. இதில் 2 to 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டி கார்டியோ. அதே மாதிரி 5 to 7ங்கிறது மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ. 8 to 10ங்கிறது ஹை இன்டென்சிட்டி கார்டியோ. ஒரு ஸ்டடியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செஷன் ஆஃப் லோ இன்டென்சிட்டி கார்டியோ 0.2 calories பர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட் பர் 10 minutes பர்ன் பண்ணுச்சு. அதே மாதிரி மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா 0.45 calories பர் 10 minutes பர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட் பர்ன் பண்ணுச்சு. ஹை இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா 0.70 calories பர் பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட் பர் 10 minutes பர்ன் பண்ணுச்சு. பட் இந்த கேலரிஸ்லாம் இது இவ்வளோ தான் பர்ன் பண்ணுது நாங்கள் ஒரு அக்யூரேசியில் சொல்லலை. பட் இது ஒரு குட் எஸ்டிமேஷன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ டெபிசிட்டில் இருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 200 pounds மேலே எடுத்துப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ரேட் ஆஃப் வெயிட் லாஸில் இருக்க அவருக்கு வந்து 500 calorie டெபிசிட் ஒரு நாளைக்கு இருக்கணும். அதுக்கு அவர் மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ 1 hour பண்ணார்னா அவர் ஒரு 500 calorie டெபிசிட்டில் இருப்பார். இதுதான் தவறான விஷயம். எது இது வந்து உங்களுக்கு வந்து மசில் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் தான் கன்சர்ன்னா இது ஒரு நல்ல மெத்தட் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் கன்சர்ன்னா நீங்கள் இதை பண்ணலாம். பட் இதை நீங்கள் பண்ணுறதுனால ஒரு ஸ்கின்னி ஃபேட் ஃபிசிக், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கில் வந்து நிற்பீங்க. ஸோ அப்போ கார்டியோ பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த கார்டியோ பண்ணுறோம் எப்படி எவ்வளோ பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோலேருந்து ஆரம்பிப்போம். மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ தான் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது ஏன்னா உங்கள் மசில் க்ரோ ஆகிறதுக்கு அது நீங்கள் எக்ஸ்டர்னலில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ், அதாவது நீங்கள் வெயிட் மூலிமா கொடுக்குற ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். வெயிட்டுன்னு இல்லை, பாடி வெயிட் ஏதோ ஒரு ஸ்டிம்லஸ், அது ரொம்ப முக்கியம். அது அடாப்ட் ஆகி அது வந்து க்ரோ ஆகும். இந்த மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ வந்து இந்த அடாப்டேஷனோட இன்டர்ஃபியர் பண்ணும். இது இன்டர்ஃபியர் ஆகிறதுனால உங்களுக்கு மசில் கெயினே ஆகாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. இந்த மசில் கெயின் ப்ராசஸ் ஸ்லோ ஆகிடும் தான் நாங்கள் சொல்ல வரோம். மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மசில் கிளைகோஜனை டிப்ளீட் பண்ணிடும். அதே மாதிரி இது எசன்ட்ரிக் ஆக்ஷன் இருக்கிறதுனால இது உங்களுக்கு மசிலை டேமேஜும் பண்ணிடும். ஸோ உங்கள் ட்ரைனிங் செஷன் அடி பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு மசில் ப்ரிவென்ஷன் ஒரு முக்கியமான ஒரு கோலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரைனிங் தான் அதுக்கான ஒரே ஒரு கீ ஃபேக்டர். அது நீங்கள் ட்ரைனிங் பண்ண தான் உங்களுக்கு வந்து மசில் ஹோல்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ட்ரைனிங்கே பண்ணலைன்னா அது மசில் ஹோல்ட் ஆகிறதுக்கு உங்கள் பாடிக்கு ஒரு ரீசனே இல்லை. இப்போ செகண்ட், லோ இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்ப்போம். லோ இன்டென்சிட்டி கார்டியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸுமே இல்லை. இந்த மாதிரி மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ வந்து அடாப்டேஷன்லாம் அது இன்டர்ஃபியர் ஆகாது. பட் நீங்கள் லோ இன்டென்சிட்டி கார்டியோவும் ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோவும் ரெண்டுத்துமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் பர்ன் பண்ணோன்னா லோ இன்டென்சிட்டி கார்டியோ ரொம்ப நேரம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதனால லோ இன்டென்சிட்டி கார்டியோவும் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே, அப்போ மிஞ்சி போயிருக்கிறது ஹை இன்டென்சிட்டி கார்டியோ தான். ஹை இன்டென்சிட்டி கார்டியோவே வரும். ஹை இன்டென்சிட்டி கார்டியோ வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்டடிஸுமே அதுதான் ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா ஹை இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெட்டபாலிசமாக ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அதில் இன்டென்சிட்டி நிறைய இருக்கிற மாதிரி. ஹை இன்டென்சிட்டி கார்டியுமே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுமே ஒரே மாதிரி தான் உங்கள் பாடிக்கு தெரியும். அதே மாதிரி ஹை இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ இன்டென்சிட்டி கார்டியோவில் நிறைய டைமில் பண்ணுற கேலரிஸை இது கம்மி டைம்லேயே பர்ன் பண்ணிடும்.
ஸோ இப்போ ஹை இன்டென்சிட்டி கார்டியோ தான் பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ நான் எல்லாமே ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி கார்டியோனா எல்லாராலுமே கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதாவது அந்த ஆர்பிஇயில் 8 to 10 கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதனால் ஃபேமஸான ஒன்று என்னென்னா ஹிட், அதாவது HIIT, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு 10 seconds ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஒரு ரெஸ்ட் இன்டர்வல், மறுபடியும் 10 seconds இதை ரிப்பீட் பண்ணுறீங்க. அப்போது நான் இதே பண்ணிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு இன்ஜுரிஸ்க்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். உசைன் போல்ட் கூடமே அவர் வந்து ஃபைனல் மேட்ச், அவரோட ஃபைனல் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் கிராம்ப்னால் தான் வெளியே போனார். மோஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிண்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வர ஒரு இன்ஜுரி என்னென்னா ஹாம்ஸ்ட்ரிங் கிராம்ப். ஸோ இதில் இன்ஜுரி ரேட் நிறையா இருக்கிறதுனால உங்களோட ட்ரைனிங்கில் இதை அஃபெக்ட் பண்ணலாம். அப்படியே கேட்கலாம், அப்போ நான் கார்டியோவே பண்ணக்கூடாதானே? பட் எவ்ரி திங் ஹாஸ் இட்ஸ் டைம் அண்ட் பிளேஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிற ரீசன்னால் கார்டியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரைனிங்கை அஃபெக்ட் பண்ணும். ட்ரைனிங் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மசில் லாஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து டயட்லேருந்து கேலரிஸ் கம்மி பண்ணுறது தான் ஒரு மெயின் கன்சர்னாக இருக்கும். பட் நாங்கள் இந்த வீடியோலேயே சொன்னோம், எவ்ரி திங் ஹாஸ் இட்ஸ் டைம். அந்த டைம் எப்போனா உங்களால் ஃபர்தராக உங்கள் கேலரிஸ் ரெடியூஸ் பண்ண முடியாது. இது உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரில் ரொம்ப சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், அப்புறம் உங்கள் ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும்னா, நீங்கள் அந்த டைமில் கார்டியோ ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ கார்டியோ பண்ணணும்னு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கும். நீங்கள் வந்து 6 hours ஜிம் போகிறீங்க ஒரு வீக்கில்னா, உங்களோட டோட்டல் கார்டியோ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours தான் இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வந்து 2 to 3 sessions பர் வீக் இருக்கணும், நாட் மோர் தென் 30 minutes. அதே மாதிரி மாடரேட் இன்டென்சிட்டி கார்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 1 hour பர் வீக் இருக்கணும். ரிமைனிங் இருக்கிற கார்டியோ செஷன்ஸை நீங்கள் வந்து லோ இன்டென்சிட்டி கார்டியோ செஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாடி இன்ஜினியரிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.